அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போற டாபிக் வந்து யூனிட் 9ல HDA என்ற ஒரு டாபிக் நாம் பார்க்க போறோம். ஸோ இந்த யூனிட் 9 எதற்காக பயன்படும், இதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன என்பதை குறித்து நாம் விவாதிக்கலாம். ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு நிர்வாகம் தொடர்பாக நமக்கு யூனிட் 9 என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. போத் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 உடைய சிலபஸ்ல இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்ட்ல சொல்றாங்க. சரி, இது எவ்வளோ நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வருது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பிஃபோர் தட், இந்த சப்ஜெக்டில் கொடுத்துருக்கக்கூடிய இம்ப்ரெஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிலபஸை பார்க்காம கண்டென்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா, ஹச்டேன்னு ஒரு டாபிக் இருக்குது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று சொல்லுவார்கள். மனித வள மேம்பாட்டு குறியீடு மற்றும் இதர குறியீடுகள்லாம் சேர்த்து ஒரு டாபிக் இருக்கும். அதில் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து டாபிக் நம்பர் 1. நெக்ஸ்ட் டாபிக் நம்பர் 2 என்று நம்ம குறிப்பிடக்கூடியது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்று குறிப்பிடுவாங்க. அரசியல் கட்சிகளும் அதன் நலத்திட்டங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அரசியல் கட்சிகளும் அதன் நலத்திட்டங்களும் பத்தி சொல்லக்கூடியது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் என்று சொல்லுவார்கள். இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷனலி பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி. ரிசர்வேஷன் தான் என்ன, ரிசர்வேஷனின் அடிப்படை தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பாக்குறாங்க. ஸோ ரேஷனலி பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி என்று நாம் பார்க்கிறோம். ஸோ அதற்கு அடுத்ததாக நான்காவதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, சோசியல் ஜஸ்டிஸ். சோசியல் ஜஸ்டிஸ் அதற்கு அடுத்ததாக அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு என்னென்ன வகையில சாதனைகளை நிகழ்த்தி உள்ளது என்பதை பற்றி குறிப்பிடக்கூடியதுதான் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற ஒரு டாபிக் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். அப்போ HDA, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ரிசர்வேஷன், சோசியல் இஷ்யூஸ், சோசியல் டெவலப்மெண்ட், அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம சிக்ஸ்த் டாபிக்கா ஒன்று இருக்கு, சரிங்களா, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொலாபரேட்டட் டாபிக் இருக்கு. ஹெல்த் சிஸ்டம் அண்ட் எஜுகேஷன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் என்று ஒரு டாபிக் இருக்கு. அதற்கு அடுத்ததாக இ கவர்னன்ஸ் என்ற ஒரு டாபிக் இருக்கு. இ கவர்னன்ஸ், இ கவர்னன்ஸ் மின்னாளுகை என்ற ஒரு டாபிக் இருக்கு. அப்புறம் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு டாபிக்ல, ஒன்னு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இன்னொன்னு ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு. ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, இதெல்லாம் சேர்ந்ததுதான் யூனிட் 9 சொல்லலாம். யூனிட் 9 டி ஃபோக்கஸ், அதாவது யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடுடைய நிர்வாக நடவடிக்கைகளில் ஒவ்வொரு பகுதிகளையும் மிகுந்த ஆய்வுக்கு உட்படுத்துதல் என்பதுதான் இந்த யூனிட் 9 உடைய அம்சங்கள். என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்கீமோடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள் தான், சரிங்களா. இப்போ ஏஐஓ ஏஹெச்ஓல ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். அதோடைய க்வெஸ்சன் பேப்பரை ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு தொடங்கி வைக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு யூனிட் 9 க்வெஸ்சன் இது. என்னென்ன திட்டத்தை அன்னைக்கு தொடங்கி வச்சாங்க, என்ன ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப்ஷன்ஸில் நெருக்கமான ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒன்று கலைஞர் லைப்ரரி, கலைஞர் லைப்ரரி, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரை, அதுவா இல்ல கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை சென்னை, இந்த ரெண்டுல எது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. 4 ஆப்ஷன்ல ரெண்டு எலிமினேட் பண்ணினா மீதி ரெண்டு க்ளோஸா இருந்துச்சு. ஸோ அப்ப 97வது பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவமனை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, பல்நோக்கு மருத்துவமனை. கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை சென்னையில் துவங்கி வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஸோ இப்படிதான் நமக்கு வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கா இருக்கக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கு போகலாம், HDAக்கு போகலாம். ஓகே, HDAல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன், வரையறை. வாட் இஸ் தமிழ்நாடு, தமிழ்நாடுன்னா என்ன, ஜியோகிராபிக்கலா தமிழ்நாடு என்ன, எக்கனாமிக்கலா தமிழ்நாடு என்ன, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல தமிழ்நாட்டுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும். அது அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாடு ஜியோகிராபிக்கலா 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட்,
தமிழ்நாடு இஸ் த 11th லார்ஜஸ்ட் ஸ்டேட்டு, 11th மிகப்பெரிய மாநிலம் என்று சொல்வார்கள். ஆஃப்டர் பைஃபர்கேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரிக்கப்பட்ட பிறகு நம்ம 10th மிகப்பெரிய மாநிலமாக இருக்கிறோம். அப்போ ஜியாகிரபிக்கலி தமிழ்நாடு 10th லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆஸ் பர் த பாப்புலேஷன் வி ஆர் த 6th லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா. இந்தியாவை பொறுத்தவரை 6th மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7th பிளேஸ்ல இருந்தோம். ஆந்திரா தெலுங்கானா பைஃபர்கேட் பண்ணிட்டாங்க, அதை ரெண்டா பிரிச்சதுனால நம்ம 6th இடத்துக்கு முன்னேறணும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரி, ஓகே. அதற்கு அடுத்ததாக சமூக நலன் மற்றும் நலத்துறையில் மற்ற மாநிலங்களை விட சிறப்பா இருக்கிறோம். நம்மளுடைய எம்எம்ஆர் ஐஎம்ஆர் மற்றது எல்லாமே நேஷனல் ஆவரேஜை விட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் எல்லாமே அந்த அண்டர் கண்ட்ரோல் என்று நாம் குறிப்பிடுவோம். சிறப்பான சுகாதார கட்டமைப்பை கொண்டிருக்கிறோம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடியுது. ஸோ இதற்கு அடுத்ததாக தமிழ்நாட்டுடைய சிறப்புகள்ல 2005 முதல் தமிழ்நாடு விரைவாக வளர்ச்சி பெறும் மாநிலமாக உள்ளது. ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் ஸ்டேட் இன் இந்தியா என்ற ஸ்டேட்டஸ்ல இருக்கு. விரைவாக வளர்ச்சி பெறும் மாநிலங்கள் பட்டியலில் உள்ளது என்பதை பார்க்க முடிகிறது. வறுமை ஒழிப்பு செயல்பாடுகளில் சிறப்பான தன்மையை கொண்டிருக்கிறது. இந்த வறுமை ஒழிப்பு செயல்பாட்டுக்கு என்ன விஷயங்களை கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நித்தி ஆயோக் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. சரிங்களா, நித்தி ஆயோகுடைய எஸ்டிஜி ரிப்போர்ட், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் என்ற ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுல டார்கெட் வந்து 1, 2, 3 அப்படின்னு 17 டார்கெட்ஸ் இருக்கு மொத்தமா. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டார்கெட் வந்து நோ பாவர்ட்டி. இந்த நோ பாவர்ட்டி ஸ்டேட்டஸ்ல வறுமை இல்லாத, வறுமை குறைப்பு இலக்குகள்ல தமிழ்நாடு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ செய்துள்ளது என்று நித்தி ஆயோக் அமைப்பு சொல்லியுள்ளது. சரிங்களா, அப்ப எஸ்டிஜி நம்பர் 1ல நோ பாவர்ட்டி ஸ்டேட்டஸ்ல தமிழ்நாடு இஸ் த டாப் பர்ஃபார்மர், தமிழ்நாடு சிறப்பான செயல்பாட்டை கொண்ட மாநிலமாக உள்ளது என்பது இதில் சொல்லக்கூடிய விஷயம். அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது, இந்திய அளவில் ஏழைகளின் எண்ணிக்கையை ஒப்பிடுவதில் தமிழ்நாட்டில் குறைவாக இருக்காங்க. அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்கு 2nd இடம், ஜிஎஸ்டிபியில செகண்ட் பிளேஸ் இருக்காங்க என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்போ கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்ற இடத்தில் 2nd இடத்தில் உள்ளோம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். பட் நியூஸ் பேப்பர்ல நீங்க படிச்சிருப்பீங்க, செகண்ட் பிளேஸ்ல உத்தரப்பிரதேசம் இருக்கிறதா நீங்க படிச்சிருப்பீங்க. பட் இன்ஃபேக்ட் நித்தி ஆயோக் மாதிரியான அமைப்புகள் சொல்லக்கூடிய, அரசு சார்புடைய நிறுவனங்கள் சொல்லக்கூடிய டேட்டாக்கள் என்பது மோர் ரிலேபிள். ஆஸ் பர் த ஸ்கூல் புக் ஸ்டேட்டஸ் வி ஹாவ் செக்யூர்ட் த செகண்ட் லார்ஜஸ்ட் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎஸ்டிபியில் 2nd இடத்தில் உள்ளோம். மொத்த உள் மாநில உற்பத்தியில் தமிழ்நாடு 2nd இடம் உள்ளது இந்தியாவிலேயே என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்ல இருக்கும், பட் ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் நான் இங்கிலீஷ் டேர்ம்ல சொல்றேன். பிகாஸ் ரெண்டு லாங்குவேஜ்லயும் நம்ம இந்த கண்டென்ட் வைக்க முடியாதுங்கிறதுனால அந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கலாம் ஃபார் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அப்ப ஜிஎஸ்டிபி செகண்ட் பேஸ் சம்மரி எடுத்தோம் அப்படின்னா, ஜியாகிரபிக்கலி வி ஆர் 10th லார்ஜஸ்ட், பாப்புலேஷன் பேஸ்டு 6th லார்ஜஸ்ட், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிபி பேஸ்டு பாத்தீங்கன்னா 2nd லார்ஜஸ்ட் ஸ்டேட்டா இருக்கிறோம் அப்படிங்கறத பார்க்க முடியுது. மக்கள் தொகை ஜியாகிரபி புவியியல் அடிப்படையில் 10th இடம், மக்கள் தொகை அடிப்படையில் 2nd இடம், மக்கள் தொகை அடிப்படையில் 6th இடம், ஜிஎஸ்டிபி மொத்த உள்மாநில உற்பத்தியின் அடிப்படையில் 2nd இடத்துல இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு சாதனைகளுடன் 2nd மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உள்ளது அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா, அப்ப 2nd மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலம், செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். முதல் மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்குது அப்படிங்கறது நாம் பார்க்க முடியுது. அதே மாதிரி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாடு 3rd இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்டஸ் அப்படியே வைங்க, நித்தி ஆயோக் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம 3rd இடத்தில் உள்ளோம் அப்படிங்கறதா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பதை நாம் பார்க்க முடியுது. சரிங்களா, சோ அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, மூலதன முதலீடு, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் என்று சொல்வார்கள். மூலதன முதலீடு இதுல தமிழ்நாடு பாத்தீங்கன்னா மூலதன முதலீட்டில் 3rd இடத்தில் உள்ளது, தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில முதலிடத்தில் உள்ளது, கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா 17%. தொழில்துறையில் உள்ள வேலை வாய்ப்பில் 16% பங்களிப்பு உள்ளது. நித்தி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் 3rd இடத்தில் உள்ளது என்பதெல்லாம் தமிழ்நாட்டை பத்தின பேசிக்ஸான விஷயங்கள். இது நல்லா கவனிங்க,
மூலதன முதலீடு, தொழில்துறை மூலதன முதலீட்டுல நாம மூன்றாம் இடத்தில் உள்ளோம். தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில நாம முதலிடத்தில் உள்ளோம். அதே மாதிரி தொழில்துறை உள்ள வேலை வாய்ப்பில் 16% பங்களிப்பு கொடுக்குறோம், அதுலயும் முதலிடத்துல தான் இருக்கும். சரிங்களா? அப்போ தொழில்துறையில் உள்ள தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம், தொழிலாளர்கள் எண்ணிக்கையிலையும் நம்ம 16% பங்களிப்பை அளிக்கிறோம் என்பதை குறிப்பிடத்தக்கது. நித்தி ஆயோக் அறிக்கையின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நித்தி ஆயோக் ரீசெண்டா கொடுத்திருந்த அறிக்கையில நம்ம 2nd இடத்துக்கு முன்னேறிருக்கோம், 2nd பிளேஸுக்கு முன்னேறிருக்கோம்னு சொல்லலாம். உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதத்தின் அடிப்படையில் அதிகம் கொண்ட மாநிலமாக இருக்கிறது. இதுதான் ஜிஇஆர்னு சொல்லுவாங்க, நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க கன்ஃபார்மா. ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, தமிழ்நாட்டின் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 49%. இது ஹையர் எஜுகேஷன்ல. இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஒரு மாநிலத்தின் 18 வயது முதல் 23 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் கல்லூரியில் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிறாங்க, எவ்வளவு பேர் உயர்கல்வி பெறுகிறார்கள் என்பதை கணக்கிடும் முறைக்கு உயர்கல்வி சேர்க்கை விகிதம் என்று பெயர். உயர்கல்வி சேர்க்கை விகிதம் என்று பெயர். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 49% ஆகும். அதாவது மிகப்பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக உள்ளது. இது எந்த இயருக்கான ஸ்டேட்டஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 ஸ்டேட்டஸ், 2024 2024 வெளியிடப்பட்ட அறிக்கை. ஆனா கண்டென்ட் வைஸ் 2022-2023 வச்சிருப்பாங்க. ஆய்வு எடுக்கப்பட்ட காலம் அது டிஃப்ரெண்ட், பட் அறிக்கை வெளியிடப்பட்டாலும் வந்து 49%. இந்த எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 47 இதை மாத்திக்கலாம், 47.47 தான் சரி. இதுக்கு முன்னாடி 46.9 இருந்துச்சு, தற்பொழுது 47 அதிகரிச்சிருக்கு. 47.49 கிடையாது, 47 கரெக்ட் பண்ணிக்கோங்க பிளீஸ். 47% உள்ளது அப்படிங்கறத நாம் பார்க்க முடியுது. சரிங்களா? இதற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டு திட்டங்களில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. எம்எஸ்எம்இ இன்வெஸ்ட்மெண்ட்ல நாம முதலிடம் வகிக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? பட் இது வந்து ஸ்கூல் புக்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். June 2023 ஸ்டேட்டஸ் அடிப்படையில், June 2023 ஸ்டேட்டஸ் அடிப்படையில எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல நாம 3rd இடம் வகிக்கிறோம். தேர்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட்டா இருக்கிறோம், 3rd இடம் வகிக்கிறோம் அப்படிங்கறத நாம் பார்க்க முடியுது. அதே மாதிரி அர்பனைசேஷன்ல தமிழ்நாடு 49% முதலிடத்தில் உள்ளது. அர்பனைசேஷன் வந்து தமிழ்நாடு 49% உள்ளது. அப்ப ஜிஆர் ஆஃப் தமிழ்நாடு வந்து 47%. அர்பனைசேஷன் என்பது வந்து பாத்தீங்கன்னா 49% என்று சொல்லலாம். அப்ப நகர்மயமாக்கல் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. சரி, எதுக்காக இந்த கண்டென்ட் முதல்ல ஹச்டிஐன்னு ஆரம்பிச்சுட்டு தமிழ்நாட்டை எதுக்கு நம்ம இவ்வளவு இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய தேவை எங்கிருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு என்ன மாதிரியான மாநிலம், அதோடைய கல்வி என்ன, வேலை வாய்ப்பு என்ன, தொழில்துறை முதலீடு என்ன, அதோடைய நிர்வாக கட்டமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் தான் இது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப டைரக்டா நம்ம ஹச்டிஐ குறித்து நம்ம பார்க்கலாம். மனிதவள மேம்பாட்டு குறியீடு, மனிதவள மேம்பாட்டு குறியீடுன்னா என்ன, இது எப்பல இருந்து பப்ளிஷ் பண்றாங்க, இத கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசக்கூடியதா இந்த டாபிக். சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா என்ன, வாட் இஸ் த நீடு ஃபார் த ஹியூமன் டெவலப்மெண்ட். மனிதவள மேம்பாடு என்பது ஒரு நாட்டின் முக்கிய நிர்ணய காரணிகளில் ஒன்றாக உள்ளது. ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு மனிதவள மேம்பாடு என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த நாட்டில் வாழும் மக்களுடைய கல்வியறிவு, வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அவர்களுடைய சமூக நிலை
ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு நாட்டின் முன்னேற்றம் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக யூஎன்டிபி என்ற அமைப்பு, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற அமைப்பு, ஹச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்பதை உருவாக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப ஹச்டிஐ என்ற கான்செப்ட, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ற கான்செப்டை அறிமுகம் செய்த அமைப்போட பேரு யூஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதுதான் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஹச்டிஐ, இந்த ஹச்டிஐயோட மெத்தட, கால்குலேஷன் மெத்தட சீரமைத்து மறுக்கட்டமைப்பு செய்து உருவாக்கி கொடுத்தவர்கள் வந்து இரண்டு பொருளாதார அறிஞர்கள், ஒருவர் பாகிஸ்தானை சார்ந்தவர், ஒருவர் இந்தியாவை சார்ந்தவர். அமர்த்தியா குமார் சென் என்று அழைக்கப்படக்கூடிய அமர்த்தியா சென் அவர்கள், அமர்த்தியா சென் அவர்கள் இந்தியாவை சார்ந்த பொருளாதார நிபுணர். மஹபூப் உல் அக் என்பவர் பாகிஸ்தானை சார்ந்த பொருளாதார நிபுணர். இந்தியா மற்றும் பாகிஸ்தானை சார்ந்த இரண்டு பொருளாதார நிபுணர்கள் இணைந்து ஹச்டிஐ என்ற ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை உருவாக்கி கொடுத்தார்கள். அதை 1990 முதல் யூஎன்டிபி என்ற அமைப்பு, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற ஒரு அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. 1990 முதல் இதை வந்து பயன்படுத்துறாங்க. அரசாங்கத்திற்கு மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய ஹச்டிஐ பயன்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, The real kind of social standards, மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய பயன்படக்கூடிய குறியீடு ஹச்டிஐ குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் குறியீடு என்று நாம் குறிப்பிடுவோம், சரிங்களா? ஸோ அதுதான் இதுல சொல்லிருக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு நாம் பார்க்க முடிகிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த குறியீடு கீழ்கண்ட மூன்று குறியீடுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நாம சொல்றாங்க, சரிங்களா? மூணு முக்கியத்துவம் வாய்ந்த சிக்னிபிகன்ட் ஃபேக்டர் அடிப்படையில் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆயுள் காலம் அல்லது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ரெண்டாவது வந்து கல்வி தகுதி, எஜுகேஷனல் குவாலிபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிபிகேஷன். மூணாவது வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வித் பிபிபி, பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வித் பிபிபின்னு சொல்லுவாங்க, பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி. அப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வித் பொருள் வாங்கும் திறன் என்று அழைக்கப்படக்கூடிய பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி அடிப்படையில் தான் ஹச்டிஐ கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஹச்டிஐயோட கால்குலேஷன் இப்படிதான் அமைகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. அப்போ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விட் டிட்டர்மைன்ஸ் த ஹச்டிஐ அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, செகண்ட் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன், தேர்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம் என்ற அந்த மூணு விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், இதுல அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில என்ன லெவல் சொல்லியிருக்காங்க, இதுல இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கலாம், சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரிப்போர்ட் பத்தி தான், ஹச்டிஐ ரிப்போர்ட் பத்தி. ஹச்டிஐ ரிப்போர்ட் எப்பயுமே டிசம்பர் மாதங்களில் வரும். எப்பயுமே பப்ளிஷ் பண்றது எப்பனா டிசம்பர் மாதங்களில் வரும். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் 2024 அப்படின்னா 2023 டிசம்பர்ல அறிக்கை வெளியிட்டு இருக்கணும். ஸோ அந்த அறிக்கைகள்ல பெரிய அளவுல ஒரு சில சேஞ்சஸ் வந்து இல்லை. அதனால இவர்கள் இறுதியாக வெளியிட்ட அறிக்கையை நாம் எடுத்துக்கலாம், சரிங்களா? கொரோனா அதிகமாக இருந்த சூழல் காரணமாக 2020 பெருமளவு கணக்கீடுகள் எடுக்கப்படவில்லை. அதுக்கு பதிலா ஹச்டிஐ கணக்கீடு 2021-2022 ஆண்டிற்கான அறிக்கை வெளியிடப்பட்டது, ஆண்டிற்கான அறிக்கை வெளியிடப்பட்டது. அப்போ 2023 அறிக்கை எப்ப வெளியே வரும்னு கேட்டா 2024 டிசம்பர்ல தான் வெளியே வரும். இந்த வருஷம் டிசம்பர் மாசத்துல தான் போன வருஷத்தோட அறிக்கை வெளியிடுவாங்க. அப்போ ஒரு வருஷம் இவங்க டைம் எடுத்து ஒன் ஃபுல் இயர்ல என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத கால்குலேட் பண்ணி டிசம்பர்ல அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க என்பதுதான் விஷயம், சரி? ஓகே, மொத்தம் மூணு ஃபேக்டர் சொன்னேன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன் அண்ட் வாழ்க்கை தரம் என்று நம்ம குறிப்பிடுறோம், சரிங்களா?
அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க ஹெச்டிஐல 2021க்கான ஹெச்டிஐ லெவல் எவ்வளவு இருக்குன்னா 67.2 இயர்ஸ். இது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எக்ஸாம்ல கேட்டாச்சு, நம்ம டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் பேப்பர்ல எடுத்து பாருங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு அறிக்கை 2021-22 அடிப்படையில் இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. சரிங்களா, 67.2 ஆண்டுகள் வாழ்நாள் எதிர்பார்ப்பு என்று குறிப்பிடுறாங்க. சரிங்களா, இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலு, மீன் இயர் ஆஃப் ஸ்கூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, வயது வந்தோர் கல்வி விகிதத்தை இங்கிலீஷ்ல எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங், எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங். இந்த ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த கல்வி விகிதத்தை மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங், இதெல்லாம் முடிச்சுட்டு ரேங்கிங் சொல்றேன். எத்தனாவது ரேங்க்ல இருக்கு, அதை எப்படி கால்குலேட் பண்ணாங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமல்ல, ரேங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா, சரி ஓகே. எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங்ல 11.9 ஆண்டுகள் வயது வந்தோர் கல்வி விகிதத்துல 19.9 ஆண்டுகள். அதுக்கடுத்தது மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங்ல ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த கல்வி விகிதத்துல 6.7 ஆண்டுகள் இருக்கு. வாழ்க்கை தரம் பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி, பொருள் வாங்கும் திறன் அடிப்படையில யூஎஸ் டாலர் 6590, 6590 யூஎஸ் டாலர் அளவுல இருக்கு என்று நம்ம பார்க்க முடிகிறது. யூஎஸ் டாலர் 6590 என்று இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப இதோட ஸ்டேட்டஸ் அடிப்படையில மொத்தமாக கால்குலேட் பண்ண 191 நாடுகளில் இந்தியா 132வது இடத்தில் உள்ளது. இதை எக்ஸாம்ல கேட்பாங்க, ஹெச்டிஐ மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியாவின் நிலை என்ன அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. அப்போ மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியாவின் நிலை 132, கணக்கிடப்பட்ட நாடுகளின் எண்ணிக்கை 191. அது மட்டும் இல்லாம இதோடைய ரேங்கிங் அடிப்படையில 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு, வாழ்நாள் விகிதம், கல்வி, வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. சரிங்களா, அப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ரெண்டாவதா இருக்கிறது எஜுகேஷன், மூணாவதா இருக்கிறது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. இந்த 3ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது 67.2 இயர்ஸ் எக்ஸ்பெக்டட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்நாள் எதிர்பார்ப்பு 67.2. அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங், வயது வந்தோர் கல்வி விகிதம் 11.9 இயர்ஸ். அதுக்கப்புறம் மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங் என்று குறிப்பிட்டிருப்பாங்க 6.7. ஒருங்கிணைந்த பள்ளி சேர்க்கை விகிதம், ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த கல்வி விகிதம் 6.7. பிபிபி அடிப்படையில் இந்தியாவின் யூஎஸ் டாலர் மதிப்பு 6590. இதெல்லாம் இந்த ஃபேக்டர். அப்ப இந்த பர்டிகுலர் பேஜ்ல இருந்து நமக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, கன்ஃபார்மா கேட்பாங்க, இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஃபேக்டர்னு சொல்றோம். சரிங்க, 2020ல எப்படி இருந்துச்சு, 2019ல எப்படி இருந்துச்சுன்னு பாக்கலாம். 2020ல் படிக்க தேவையில்ல, அதிக அளவுல இனிமே கேட்க மாட்டாங்க, கேட்க போறது இந்த ஏரியால இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, ரேங்க் என்னன்னு கேட்பாங்க, ஹெச்டிஐ எந்த ரிப்போர்ட் அடிப்படையில் என்ன நம்பர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க என்பதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, ஸோ அப்போ என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹெச்டிஐ குறித்த அடிப்படை அம்சங்களை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா, என்ன அப்படின்னு கேட்டா, வேற யார் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, இந்த பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நாடுகள் எப்படி இருக்கும், அதோடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா, 2021-22 அடிப்படையில யார் யார் என்னென்ன தரவரிசைகள்ல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நார்வே தான் முதல் இடத்துல இருக்கு. சரிங்களா, 2021-22 அடிப்படையில் அப்படிங்கறத நாம் பார்க்க முடியாது. சரி, 2019ல நார்வே முதலிடம், சுவிட்சர்லாந்து வந்து பாத்தீங்கன்னா 2021-22. இதையே நாம் படிக்கலாம், இது நமக்கு தேவையில்லை, இந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் முதலிடம் வைக்கும் நாடு சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துடைய நம்பர்ஸ் 0.962. இந்தியாவுடைய நம்பர்
இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 132/191. மார்க் பார்த்தீங்கன்னா 0.633. மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நம்ம அங்கே ஒரு டைம் மென்ஷன் பண்ணிடலாம். 0.633 அப்படிங்கிறது இந்தியாவுடைய மார்க். ஃபர்ஸ்ட் இடம் பிரிச்ச சுவிட்சர்லாந்தோட மார்க் பார்த்தீங்கன்னா 0.962 என்று நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது இடத்துல நார்வே இருக்காங்க. மூன்றாவது இடம் ஐஸ்லாந்து. நான்காவது இடத்துல ஹாங்காங். ஹாங்காங் ஐந்தாவது இடத்துல ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாவது இடத்துல இருக்காங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள நாட்டின் பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. முதலிடத்தில் உள்ள நாட்டுடைய பெயர் வந்து சுவிட்சர்லாந்து. இரண்டாம் இடத்தில் உள்ள நாட்டுடைய பெயர் என்று சொல்லும்போது நார்வே. மூன்றாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்துன்னு சொல்லுவாங்க. 2019 முதலிடத்துல நார்வே இருந்திருக்கு, ஆனால் ரெண்டாவது இடத்துல சுவிட்சர்லாந்து இருக்கு. இந்த நிலை அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இதற்கு அடுத்தது என்ன ஸ்டேட்டஸை நாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அப்போ ஐநா முன்னேற்ற சபை அல்லது UNDP அடிப்படையில் இந்தியாவோட ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி இருந்துச்சு? இந்தியாவுடைய ஸ்டேட்டஸ் அடிப்படையில் பார்க்கும்போது 1990 குறியீட்டின்படி நம்மளுடைய மார்க் வந்து 0.430 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2019 நம்ம என்ன ஸ்டேட்டஸ்க்கு வந்தோம்னா 0.640 ஸ்டேட்டஸ்க்கு வந்து நடுத்தர நிலையை அடைந்தோம், மிடில் லெவலை அடைந்தோம், மிடில் லெவலை நம்ம அடைந்தோம். சரிங்களா, இப்ப பாருங்க ஸ்டேட்டஸ் அடிப்படையில 2016 நாம 131வது ரேங்க், 2019 நம்ம ரேங்க் வந்து 129, 2021-22 நம்ம ரேங்க் வந்து 132. ஸோ நம்ம ரேங்கை வந்து கன்சாலிடேட் பண்றோம். 131, 129, 132. இப்ப கடைசியா வந்த அறிக்கை 2021-22 வந்த அறிக்கை அடிப்படையில் 132வது இடம். 2019 அறிக்கையில 129வது இடம். 2016 அறிக்கை 2016 அடிப்படையில 131 போன்ற கம்பாரிசன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா, ஸோ இது ஒரு கம்பாரிசனுக்காக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று தான். மற்றபடி நம்ம இந்த குறியீடுகள் அடிப்படையில மார்க்கை நம்ம கன்சாலிடேட் பண்ணலாம். பாருங்க 2010 எல்லாம் படிக்க தேவையில்ல, 2010 0.580 இருக்கும், 580. 2015 0.624 இருக்கும். 2018 0.640 இருக்கும். 2019 0.647 இருக்கும். 2021-22 0.633 என்று நம்ம சொல்லுவோம். இந்த ரேங்கிங்ல நாம இருக்கோம் அப்படிங்கறத நாம பார்க்க முடியுது. ஸோ அப்போ ஹச்டிஐ பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஹச்டிஐ எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத நாம பார்க்கலாம். சரிங்களா, ஹச்டிஐயோடைய கால்குலேஷன் இவ்வளவுதாங்க. நம்ம சுருக்கமா நம்ம இதை பத்தி படிக்கணும்னா இவ்வளவுதான் படிக்கிறது. ஹச்டிஐ பத்தி படிக்கிறதுக்கான சுருக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இப்போ நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும், கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹச்டிஐனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஹச்டிஐயோட எலமெண்ட்ஸ் என்ன தெரிஞ்சிச்சு, ரேங்க் என்ன தெரிஞ்சிச்சு, மார்க் என்ன தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு, எஜுகேஷன் பர்ச்சேசிங் பவர் இந்த நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு தெரிஞ்சிச்சு, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சது, இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் என்னென்ன ரேங்க்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம படிக்க வேண்டியது ஹச்டிஐ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு ஹச்டிஐயில், ஹச்டிஐயில் தமிழ்நாடு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வச்சு கேள்விகள் நிறையவே வரும் என்பதை பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு ஒப்பீட்டுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப கால்குலேஷன் ஆஃப் ஹச்டிஐ பார்க்கலாம். சோ ஹவ் தி ஹச்டிஐ இஸ் கால்குலேட்டட், ஹச்டிஐ கால்குலேட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சோ ஹச்டிஐ என்ற கால்குலேஷன் வந்து எல்இஐ இஐ ஐஐ போன்ற இந்த கால்குலேஷன் அடிப்படையில் இருந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இந்த கால்குலேஷன் எப்படி பண்றாங்கிறத ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். பேக் ஹச்டிஐ பார்த்துட்டு இருக்கோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்.
ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்பதை பப்ளிஷ் பண்ணக்கூடிய நிறுவனத்தோட பேர் யூஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது 1990s பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கால்குலேஷனுக்கு உதவியவர்கள் ஹெச்ஐ கால்குலேஷன் ஹெச்ஐயோட ஃப்ரேம் ஒர்க்கு உதவியர்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது மஹபூப் உல்லக் பாகிஸ்தான், அமர்த்தியா செல்குமார் இந்தியா, இவங்க ரெண்டு பேரும் வந்து உதவி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பாரிசன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது ஃப்ரம் என்ன 2021 நம்ம கொடுத்துருக்கூடிய அடிப்படையில் நம்ம ரேங்கு, இந்தியாவுடைய ரேங்க் வந்து 132 ரேங்கு ஓவரால் 191. நம்மளுடைய ஸ்கோர் 0.633 இந்தியாவுடைய ஸ்கோரு, ஹெச்கே ஸ்கோரு மிடில் லெவலில் நம்ம இருக்கிறோம். அதுக்கப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 67.2 இயர்ஸு. அதுக்கப்புறம் தென் த எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூலிங், வயது வந்தோர் கல்வி விகிதம் 11.9 இயர்ஸ், இதெல்லாம் இயர்ஸ் தான். அப்புறம் மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் வந்து 6.7 இயர்ஸு. பிபிபி வித் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரம் அடிப்படையில் யூஎஸ் டாலர் 6590 அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ் டாலர் அளவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் நம்ம சொல்லக்கூடிய அடிப்படையான அம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஹெச்ஐ பற்றின விஷயங்கள் இப்போ கால்குலேஷன் போகலாம். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த கால்குலேஷன், கால்குலேஷனை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதோடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹெச்ஐன்னு சொல்லும்போது இவங்க எடுக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து கியூப் ரூட்டில் எடுக்கிறாங்க, கியூப் ரூட் ஆஃப் எல்இஐ இஐ அண்ட் ஐஐ. அப்போ எல்இஐனா லைஃப் எக்ஸ்பெக்டேஷன் இண்டெக்ஸ், வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் ரேஷியோ, அதுதான் எல்இஐன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக இஐ, இஐங்கிறது எஜுகேஷன் இண்டெக்ஸ் கல்வியறி விகிதம், ஐஐங்கிறது இன்கம் இண்டெக்ஸ், மொத்தம் மூணு இருக்கு. அப்போ மூணையும் தான் மல்டிபிள் பண்ணி கியூப் ரூட்டுக்கு எடுக்கிறாங்க, சரிங்களா? அப்போ லைஃப் எக்ஸ்பெக்டேஷன் இண்டெக்ஸு, எஜுகேஷன் இண்டெக்ஸு, இந்த இன்கம் இண்டெக்ஸு, இது மூணையும் கியூப் ரூட் எடுத்தால் கிடைக்கக்கூடியது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹெச்டிஐ என்று நாம சொல்லுவோம், சரிங்களா? ஒவ்வொரு குறியீட்டின் அளவும் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்னு வரையிலான எண்ணுக்குள் இருக்கும். ஸோ அப்போ த லிமிட்ஸ் ஆஃப் ஹெச்ஐ வேல்யூ 0 ஒன் வரை இருக்கும். இது எப்படி எழுதுவாங்க, 0.000 1.000 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க, சரிங்களா? ஸோ அதை தான் வந்து 0-1 எழுதினாலும் ஓகே தான், 0.00 1.00 எழுதினாலும் ஒன்று தான், சரிங்களா? இப்போ ஹெச்டிஐயோடைய கேட்டகரைசேஷன் பார்க்குறோம், சரிங்களா? எப்படி வந்து அது வகைப்படுத்தப்படுகிறது, என்ன பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்டிஐயோடைய வகைப்பாட்டு முறைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? பாருங்கள், ஹெச்டிஐ 1, 2, 3, 4 4 கேட்டகரி இருக்குது. ஹெச்டிஐ 1, ஹெச்டிஐ 2, ஹெச்டிஐ 3, ஹெச்டிஐ 4. இதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஹெச்ஐ 4 நீங்கள் வாங்க, ஹெச்ஐ 4 எவ்வளோ இருக்கு, 0 499 வரைக்கும் இருக்கு. ஹெச்ஐ 3 பார்த்தீங்கன்னா 0.5 0.799 வரைக்கும் இருக்கு. ஹெச்ஐ 2 0.8 0.849 வரைக்கும் இருக்கு. ஹெச்ஐ 1 பார்த்தீங்கன்னா 850 இது ஒரு கைண்ட் ஆஃப் கேட்டகரி, கைண்ட் ஆஃப் கேட்டகரி. இப்ப பாருங்க, இது இல்லாமல் 4 விதமான குறியீடுகளை உருவாக்கியிருக்கீங்களா, வெரி ஹை அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு, ஹை அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு, மிடில் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு, லோ அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அப்போ ஹெச்ஐ 1, 2, 3, 4 அதோட வேல்யூ வச்சு சொல்றாங்க இந்த பக்கம், இந்த இடத்துல அதோடைய கெப்பாசிட்டி வச்சு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லோ கேட்டகரி பாருங்க, லோ கேட்டகரி கண்டிப்பா எக்ஸாம்பிள் கேட்பாங்க, 0.550 அதை விட குறைவு, 0.550 விட குறைவா இருக்கிறது லோ கேட்டகரி. அப்ப மிடில் கேட்டகரிங்கிறது 0.651 வரைக்கும், 0.699 வரைக்கும் பேரு நடுத்தரம். நெக்ஸ்ட் ஹை கேட்டகரி, அதிகம்னு சொல்லும் போது 0.700 0.799 வரைக்கும் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து மிக அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 0.800 வரைக்கும் இருக்கக்கூடியத வெரி ஹைன்னு சொல்லுவாங்க. அப்போ வெரி ஹை, ஹை, மிடில், லோ என்று 4 வகையான இந்த குறியீடுகளை வைத்துள்ளது. அப்போ லோ கேட்டகரிங்கிறது 0.550, நடுத்தரம் மிடில் கேட்டகரிங்கிறது 0.551 0.699, அதுக்கப்புறம் ஹை கேட்டகரிங்கிறது 0.70 0.799 வரைக்கும்.
வெரி ஹை கேட்டகிரிங்கிறது 0.800 1.000 வரைக்கும் இருக்கக்கூடிய தன்மைகளை கொண்டது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ அதுதான் இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இருக்கக்கூடிய பிரிவுகள். இப்போ நல்லா கவனிங்க, இந்தியாவுடைய ரேஞ்ச் 0.633 ஒரு நம்பர் இருக்கு. இந்த 2021-2022 HCI ரிப்போர்ட் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் இந்தியாவின் மதிப்பின் அடிப்படையில் இந்தியா எந்த கேட்டகரிக்குள்ளா இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், மிடில் நடுத்தர கேட்டகரியில் இருக்கு. நடுத்தர கேட்டகரிக்குள்ளார இந்தியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். அப்போ இது தேவையில்லையா அப்படின்னு கேட்டால், எக்ஸாமில் இந்த ஏரியாக்களை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப முக்கியம் எதுன்னா இதுதான், லோ கேட்டகரியா, மீடியம் கேட்டகரியா, அல்லது மீடியம் கேட்டகரியா, ஹை கேட்டகரியா, வெரி ஹை கேட்டகரியா, இதுதான் எக்ஸாமில் அதிகமாக கேட்பாங்க. அப்போ இந்தியா லிவ்ட் இன், இந்தியா இஸ் பொசிஷன்ட் இன் 0.633 ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மிடில் லெவலில் வரும். ஸோ இதை நீங்கள் அப்படி மெமரைஸ் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது, சரிங்களா? ஏன்னா நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம், சரிங்களா? HCI 4 அப்பர் லிமிட்டை மட்டும் படிங்க. அப்பர் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்கிறது 499-799-849 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ 0.499, 0.899, 0.8499, அதுக்கப்புறம் 1, இது அப்பர் லிமிட் படிச்சுட்டிங்கன்னா அப்படியே கனெக்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்த நம்பர் இது வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்படி வேணால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் HCI 4, 3, 2, 1 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைமென்ஷனல் இண்டெக்ஸ். டைமென்ஷனல் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக நம்ம கேள்விகளில் வைக்கிறது இல்லை, பட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாட் இஸ் டைமென்ஷனல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டைமென்ஷனல் இண்டெக்ஸ் டிஐன்னு சொல்லுவாங்க. டைமென்ஷனல் இண்டெக்ஸ், இதுல உண்மை மதிப்பு, குறைந்தபட்ச மதிப்பு, அதிகபட்ச மதிப்பு, குறைந்தபட்ச மதிப்பு அப்படின்னு நம்ம சொல்றாங்க, சரிங்களா? ரியல் வேல்யூ மைனஸ் லோ வேல்யூ, ஹை வேல்யூ மைனஸ் லோ வேல்யூ. அப்போ ஹை வேல்யூ மைனஸ் லோ வேல்யூ, ரியல் வேல்யூ மைனஸ் லோ வேல்யூ மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது வந்து டைமென்ஷனல் இண்டெக்ஸ். இது வரைக்கும் நமக்கு எக்ஸாமில் பெருசாக இந்த கேட்டகரியிலிருந்து கேள்விகள் வந்ததில்லை, பட் ஓகே, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் என்று நம்ம புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ நமக்கு தேவையான கண்டென்ட் எல்லாம் கிடச்சிருச்சு. HCI-ல இந்தியாவுடைய ரேங்க் என்ன, மார்க் என்ன, அதே மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்ன, எக்ஸ்பெக்டட் இயர் ஆஃப் ஸ்கூல் என்ன, மீன் இயர் ஆஃப் ஸ்கூல் என்ன, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அந்த அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம், சரிங்களா? அதை வச்சு தான் நமக்கு அதிகமான கேள்விகள் கேட்கப்படும். சரி, ஓகே, பிஸ்வஜித் குஹா. ஹூ இஸ் பிஸ்வஜித் குஹா? ஹீ இஸ் அன் எக்கனாமிஸ்ட். ஹீ கிரிட்டிசைஸ்டு HCI விச் இஸ் நாட் இன்க்ளூடெட் த மேஜர் வேல்யூஸ். மனிதவள மேம்பாட்டிற்கு கணக்கீடானது மனித வளர்ச்சியின் முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது அப்படின்னு 2002 சொன்னார். யார் சொன்னார்னா, பிஸ்வஜித் குஹா சொன்னார். அப்போ அவர் மறுபடியும் ரீகால்குலேஷன் பண்றார். விஸ்வஜித் குஹாவுடைய HCI பத்தியில ஃபர்ஸ்ட் HCI ரியல் HCI, செகண்ட் HCI இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க சேர்த்துருது, அது கூட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க சேர்த்துருது. அதுக்கப்புறம் வறுமை ஒழிப்பு சேர்த்துருது, அபாலிஷன் ஆஃப் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அது சேர்த்துருது, ஒரு HCI 3 அர்பனைசேஷன் இண்டெக்ஸ் சேர்த்துருது. அப்போ இவர் 3 கேட்டகரிய புதுசாக சேர்க்கிறார். ஃபஸ்ட்டு HCI 1 அப்படின்னா என்ன கொடுத்தாங்களோ அதே HCI தான். ரெண்டாவதுல HCI 2 வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சேர்த்துறாரு. மூணாவது வறுமை ஒழிப்பு, பாவர்ட்டி இண்டெக்ஸ். நான்காவது அர்பனைசேஷன் இண்டெக்ஸ், நகரமயமாக்கல் குறியீடு ஆகியவற்றை இவர் வந்து இன்க்ளூட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், வாழ்க்கை தரம் தான் ஆல்ரெடி சேர்த்தாச்சு இல்லை, பிபிபி அடிப்படையில் வாழ்க்கை தரம் சேர்த்தாச்சு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, பிபிபி இல்லாத ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மெத்தடை அவர் கால்குலேட் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ HCI 1 என்பது ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் மனித மேம்பாட்டு அறிக்கையை பொறுத்துள்ளது.
வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகர்மயமாதல் போன்ற மூன்று பரிணாமங்களை சேர்ப்பதன் மூலம் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டிற்கான எல்லையை அவர் விரிவுபடுத்தினார். எக்ஸ்பேண்டட் த ஸ்கோப் ஆஃப் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பை இன்க்ளூடிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் பாவர்ட்டி அபாலிஷன் இண்டெக்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் அர்பனைசேஷன் இண்டெக்ஸ் இன் அடிஷன் டு அர்பனைசேஷன் இண்டெக்ஸ் என்று நம்ம குறிப்பிடுறாங்க. ஸோ இதுதான் இதில் நம்ம சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். இப்போ கால்குலேஷன் பார்த்தாச்சு, கால்குலேஷனுடைய ஃபார்முலா என்னன்னு தெரியும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ் இன்டு எஜுகேஷனல் இண்டெக்ஸ் இன்டு இன்கம் இண்டெக்ஸ் இதோட கியூப் ரூட் தான் ஹச்டேயோட வேல்யூ. இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். முன்ன சொல்லியிருந்தோம் ஹச்டேயில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து, செகண்ட் நார்வே, மூணாவது ஐஸ்லாந்து, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்தியா பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரியில் இருக்கு, 0.33 நம்பர்ல வச்சிருக்கோம் சரிங்களா. அப்போ 0.33 நம்ம மிடில் கேட்டகரியில் இருக்கோங்கிறதையும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரேங்க் எப்படிலாம் மாறுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம படித்த இடங்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இப்போ தெற்காசிய நாடுகளுடன் ஒரு ஒப்பீடு, மற்ற நாடுகளுடன் எப்படிலாம் வந்து ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இந்த ஒப்பீடை பெரும் அளவில் நீங்கள் படிக்க வேணாம், பெரும் அளவில் நமக்கு படிக்க வேணாம். இது ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். நமக்கு எக்ஸாம்பிள் அப்படியே ரிப்ளிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, குறைவு சரிங்களா. சரிங்க, ஹச்ஏ ரிப்போர்ட் அடிப்படையில் எந்தெந்த நாடுகளுடைய ரேங்க் எப்படிலாம் மாறி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து 2019 கொடுத்துருந்த ரேங்க், இப்போ வந்திருக்கிறது வந்து 2021-22 ஆண்டிற்கான ரேங்க். இதில் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்ரீலங்கா வந்து 73rd பிளேஸில் இருக்காங்க, 73rd. இந்தியா வந்து 132 என்ற பிளேஸில் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பூட்டான் 127, பூட்டான், பங்களாதேஷ் 129, பங்களாதேஷ் வந்து 129, பாகிஸ்தான் வந்து 161, நேபாள் 143, நேபாள் வந்து 143. ஸோ இந்த மாதிரி பல அம்சங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. இந்த நம்பர்ஸை, இந்த ரேங்கை நீங்கள் அப்படியே படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் படிக்கணும்னு நினைச்சா ரொம்ப நெருக்கமானதாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, அதே மாதிரி பாகிஸ்தான், இதோடைய ரேங்க் என்னன்னு நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா போதும், ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா போதுமானது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட், பிரிக்ஸ் நாடுகளில் பிரேசிலோட ரேங்க், பிரேசிலோட ரேங்க் 87, ரஷ்யாவோட ரேங்க் 52, இந்தியாவோட ரேங்க் 132. இது வந்து 79, சைனா 79, சவுத் ஆப்பிரிக்கா 109. இதெல்லாம் பிரிக்ஸ் நாடுகளில் இருக்கக்கூடிய ரேங்க்ஸ். எவ்வளோ டீப்பாக போக வேணாம், நீங்கள் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அவ்வளோ தெரிஞ்சுட்டா போதும். அடுத்த ஸ்டேட்டஸ் அடிப்படையில், இது வந்து கவர்மெண்ட் பப்ளிஷிங் ஸ்டேட்டஸை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் முடிவெடுக்க முடியும். கவர்மெண்ட் வந்து 2019 ஹச்ஏயோடைய டேட்டாக்களை ரிலீஸ் பண்ணுச்சு. இதன் அடிப்படையில் கேரளா 0.834 என்ற இடத்தில் முதலிடத்தில் உள்ளது கேரளா. ரெண்டாவது கோவா 0.766. அதுக்கப்புறம் சிக்கிம், பஞ்சாப், இமாச்சல் பிரதேசம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.708. வயல் நமக்கு சொல்லியிருக்கூடிய இந்த டேட்டா அடிப்படையில் இந்தியாவோட ரேங்க்கு 633, அதாவது இந்தியாவுடைய மார்க் 0.633. அப்போ இந்தியாவுடைய மார்க் எவ்வளோன்னு கேட்கலாம், 0.633 எவ்வளோன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா 0.708 வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அதோடைய அடிப்படைகள் என்ன, இந்த மாதிரியான கேள்விகளை நமக்கு வந்து அதோடைய ஸ்கோப்பு வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்போ இதுதான் இதில் சொல்லியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. கேரளா, கோவா, சிக்கிம், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களுக்கான இந்த ஹச்டி ரிப்போர்ட் அடிப்படையில் 0.834, கோவா பார்த்தீங்கன்னா 0.766, சிக்கிம் 0.746, பஞ்சாப் 0.744, இமாச்சல் பிரதேஷ் 0.741, மகாராஷ்டிரா 0.7,
7730, தமிழ்நாடு 7வது இடத்துல இருக்கு 0.708. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஹச்சிஎல்ல நம்ம 3வது இடத்துல இருக்கோம்னு சொல்லியிருந்தோம். டேட்டா வந்து வருஷத்துக்கு வருஷம் மாறும், குறிப்பாக நித்தி ஆயோக் தான் நமக்கான ஹச்சிஏ வெளியிடுறாங்க. ஸோ அப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ ஆஸ் பர் 2019 வந்து தமிழ்நாடு 7th பிளேஸில் ஹச்சிஏல இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் வந்து இந்த 2021 அடிப்படையில் கேரளா, கோவா, இமாச்சல் பிரதேசம், சிக்கிம், பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, மிசோரம் இதோடைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநிலங்களுடைய ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ டீட்டெயிலாக உள்ளே போய் நம்பர்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம். இப்போ இது 2021 ஸ்டேட்டஸ் அடிப்படையில் இதை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கணும். தமிழ்நாடு மிசோரத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு மாநிலம் மிசோரத்துக்கு அடுத்தபடியாக 0.686 மதிப்புடன் மாநில அடிப்படையில் 8வது இடத்தில் உள்ளது. அப்போ 7th பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ் தாண்டி 8வது இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 2021 தமிழ்நாடு ஹெச்டி தரவரிசையில் ஒரு இடம் சரிந்து மகாராஷ்டிராவில் அடுத்த இடத்தை பிடித்து உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்த மகாராஷ்டிரா மிசோரத்துக்கு அடுத்த இடத்துல 8வது இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது வந்து 2021 ரேஞ்ச் ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்க முடியுது. அதற்கு அடுத்தது குறைந்த மனிதவளம் கொண்ட மாநிலங்கள் ரேட்டில் கொடுக்குறாங்க. சத்தீஸ்கர் வந்து 0.621, மத்திய பிரதேசம் 0.620, உத்தரப்பிரதேஷ், 0.609, ஜார்க்கண்டு 0.606, பீகார் 0.589. அதே வேளையில் அஸ்ஸாம், ஒடிசா 0.597, மத்திய பிரதேஷ் 0.596, உத்தரப்பிரதேசம் வந்து 0.592, ஜார்க்கண்டு, பீகார். இது வந்து 2021 ரேஞ்ச், இது வந்து 2019 ரேஞ்ச். இது நீங்கள் படிக்க தேவையில்லை. இந்த இடத்துல இருக்கிறதுலே லோவஸ்ட் எதுன்னு நீங்கள் பாருங்கள், பீகார். பீகார் எவ்வளோ இருக்குன்னா 0.571 அப்படிங்கிற நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதற்கு அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டிகர் யூனியன் டெரிட்டரி கொடுத்துருக்காங்க. யூனியன் டெரிட்டரிலாம் நீங்கள் நம்பர்ஸாக நீங்கள் படிக்க தேவையில்லை, பட் என்னங்கிறத படிச்சுக்கலாம். தரவரிசடிப்பள்ளி சண்டிகர் 0.744, புதுச்சேரி 0.739, டெல்லி 0.730, லட்சத்தீப் 715, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து 0.699 என்ற தரவரிசையில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தது ஹச்டிஐ குறியீட்டில் தமிழ்நாட்டுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறத பார்த்தாங்க, சரிங்களா? ஸோ வாட் இஸ் த ரேங்க் இன் ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு இன் ஹச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நம்ம என்ன ரேங்க்ல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு கன்னியாகுமரி முதலிடத்தில் உள்ளது, 0.944 என்ற நம்பரோட கன்னியாகுமரி முதலிடம் உள்ளது. இது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், ஹெச்ஏ ஆஃப் தமிழ்நாடு. பிஃபோர் தட் நீ நல்லா கவனிங்க, தமிழ்நாடு ஹெச்ஏ ரிப்போர்ட் கடைசியாக எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா 2017. அப்போது 32 மாவட்டங்கள் தான் இருந்துச்சு. அதனால தான் பழைய மாவட்டங்களின் பெயர்களின் அடிப்படையில் தான் இந்த கால்குலேஷன் நடைபெறுது. தமிழ்நாட்டில் ஹச்ஏ அடிப்படையில் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அடிப்படையில் முன்னிலையில் உள்ள மாவட்டத்தின் பெயர் கன்னியாகுமரி, கடைசி நிலையில் உள்ள மாவட்டத்தின் பெயர் அரியலூர். கடைசியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தின் பெயர் அரியலூர். இப்போ ஃபர்ஸ்ட் 5 லாஸ்ட் 5 கண்டிப்பாக படிக்கணும். ஃபர்ஸ்ட் 5 பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி 0.944, விருதுநகர் 0.855, தூத்துக்குடி 0.852, சென்னை 0.847, காஞ்சிபுரம் 0.845. இதெல்லாம் வந்து ஹச்ஐ பற்றி சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் கடைநிலை மாவட்டங்கள்னு எடுக்கும்போது திருவாரூர் 28வது இடத்தில் உள்ளது 0.568, விழுப்புரம் பார்த்தீங்கன்னா 29வது இடம், தேனி 30வது இடம், பெரம்பலூர் 31, அரியலூர் 32 சொல்லுவாங்க. இதை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் கன்னியாகுமரி, செகண்ட் விருதுநகர், தேர்டு தூத்துக்குடி, ஃபோர்த்து சென்னை, ஃபிஃப்த்து வந்து காஞ்சிபுரம். அதே மாதிரி திருவாரூர், விழுப்புரம், தேனி, பெரம்பலூர், அரியலூர் ஆகியவை வந்து வகையே 28, 29, 30, 31, 32 ஆகிய நிலைகளில் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் ஹச்டிஐ ரிப்போர்ட் தொடர்பாக இருக்கக்கூடிய அடிப்படை அம்சங்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது, சரிங்களா?
சரி ஓகே. இப்போ இதுல நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஹஸ்டி ரிப்போர்ட் ஆஃப் தமிழ்நாடு எப்படி கம்போஸ் ஆச்சு, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறதையும் பார்க்கலாம். தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2017 தமிழ்நாடு அரசின் மாநில திட்டமிடல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இப்போ மாநில திட்டமிடல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்டேட் பிளானிங் கவுன்சில் தான். இந்த ஸ்டேட் பிளானிங் கவுன்சிலோட பேர் என்னவா மாத்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு பாலிசி டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. ஸோ இப்போ பாலிசி டெவலப்மெண்ட் கவுன்சில் கொள்கை வளர்ச்சி குழுன்னு மாத்திருக்காங்க, தமிழ்நாடு மாநில கொள்கை வளர்ச்சி குழு. அதற்கு முன்னாடி தமிழ்நாடு மாநில திட்டக்குழு 1970 நிறுவப்பட்டது. அப்ப எக்ஸாம்பிள் கேட்பாங்க, தமிழ்நாடு மாநிலத்தின் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை வெளியிடும் துறை எது அல்லது வெளியிடும் பொறுப்பு எந்த நிறுவனத்துக்கு இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அந்த அடிப்படையில நம்ம எதை குறிப்பிடுவோம்னா, தமிழ்நாடு அடிப்படையில தான் நம்ம குறிப்பிடுவோம் என்பதை பார்க்க முடிகிறது. ஸோ அப்போ இந்த பிளானிங் அடிப்படையில தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் தமிழ்நாடுடைய மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இன்னைக்கு ஹச்டிஐ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஹச்டிஐல இந்தியாவுடைய ரேங்க் 132/191, வேல்யூ ஆஃப் மார்க் 0.33 என்று நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் இன்னைக்கு பார்த்துருந்த டாபிக். மீதி இருக்கிறத இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம்.